பொல்லாதவ, இதுதானே? அப்போ அந்த பாவம், அந்த கிரகம் நம்ம எவ்வாறு கொண்டுட்டு போகிறோமோ அது மாதிரி வேலை செய்யும். இவ்வளோதான் அந்த 8. 11 போயிடுவோம். ஏன் டைம் ஆச்சா? இப்போ தான் 3 பேர் பார்த்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் நம்பர்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. நம்பர் மறுபடியும் போர்டில் கிளியராகவே தெரியுது, 9597539731. நான் பின் பண்ணியிருக்கோம் சேட்டில், ஓகேங்களா? ஓகே. இப்போ 11 அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, இது பணவரத்துலேயும் வரும், உபஜயஸ்தானத்துலேயும் வரும். உபஜயஸ்தானத்துக்கு நான் உங்களுக்கு அடுத்த டாபிக் வச்சுருக்கேன், இன்னும் அடுத்த இதில் வச்சுருக்கேன். அந்த உபஜயஸ்தானம் பேசும்போது இன்னும் அற்புதமாக இருக்கும். 10-11 சேர்த்து பேசுகிறது அது இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இந்த பணவரத்தில் இருக்கிற 11 அப்படிங்கும்போது, இந்த காசு எதை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலபுருஷ தத்துவப்படி இது கும்பத்தை சொல்லும். காலபுருஷ தத்துவப்படி கும்பம், கும்பம்னாலே ரகசியம் தானே. நீங்கள் அந்த காலத்தில் பார்த்துருக்கீங்களா, இன்றைக்கி பேங்க்கு டெபாசிட்டு, இன்றைக்கி வந்து ஷேர் மார்க்கெட், இன்றைக்கி அந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே எக்கச்சக்கமான கேட்டகிரி இருக்குது. பணத்தை பதுக்கி வைக்கிறதுக்கு பல விஷயங்கள், பணத்தை பல மடங்கு ஆக்குவதற்கு, அதாவது கருப்பு பணம். கருப்பு பணம்னா அதுதான். இது கும்பம் சனியினுடைய வீடு மட்டுமல்ல, ராகுக்கு சரி பங்கு உண்டு அந்த வீட்டில். சனிக்கும் ராகுக்கும் சரி பகுதி உண்டு அங்கே தான், அதனால தான் சதய நட்சத்திரத்தை வச்சுருக்காங்க. அப்போது இந்த மகரத்தில் இருக்கிற சனி முழுக்க முழுக்க ஊதாவினுடைய கதிர்வீச்சு, ஆனால் கும்பத்தில் இருக்கிற சனி வேறு மாதிரி மாறும். சனி நீளமும் சில்வரும் கலந்தா என்ன காம்பினேஷன், அந்த காம்பினேஷன் வரும் அங்கே. நெகப்பாலிஷ் வச்சு அதுக்கு மேலே ஒரு கோட்டிங் கொடுக்குறாங்கள்ல கிளார் அடிக்க, அந்த மாதிரி அந்த கலரிங், அப்படி ஒரு கலரிங் பல்ல பல பல பலன் இருக்கும்ல அப்படி. அப்போது அதனுடைய செட்டப் பாக்ஸ் தான் அது. அப்போது பதுக்கப்பட்ட, மூடி வைக்கப்பட்ட அப்படின்னா கும்பந்தான். இதில் ஒரு அற்புதமான இன்னொரு விஷயம் இருக்குது, என்னென்னா, 11 என்பது ஒரு 2வது அதிபதி, 5வது அதிபதி, இந்த 8வது அதிபதி, இவங்க 3 பேரும் காசு பணத்தை வச்சுருக்குறவங்க தானே. இவங்க யார் வந்து இந்த இடத்துல உட்காந்து தசாபதி நடத்துனாங்க அப்படின்னாலும் சூப்பராக இருக்கும். என்ன இதில் இருக்கிற விஷயம்னா, அந்த காலம் நமக்கு வர வேண்டும், அதுக்கு நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும், அதை உணரணும். எவன் ஒருத்தன், நான் தான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், பிறப்பால் அவன் பிச்சைக்காரனாக வயிற்றில் பிறந்திருந்தாலும் அதை பற்றி கவலையே இல்லை. இந்த பணவரம்ங்கிற ஒரு விஷயம், உபஜயஸ்தானம்ங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு கிரகம் இருந்து தசாபதி வந்ததுன்னா, ஒரு கேந்திராதிபதிகள் திரிகோணாதிபதிகள் செய்யக்கூடிய செய்யாத வேலைகளை கூட செய்ய மறந்த, செய்ய அனுமதி இல்லாத போதும் கூட இந்த உபஜயஸ்தானாதிபதிகள் அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க, அந்த அளவுக்கு லக்னத்துக்கு. ஆனால் பாதகம்னு ஒரு பெயரை வச்சுருக்கான். எதுக்கு? அந்த பெயரையும் புகழையும் நீ வெளியில் காட்டி அலப்பறை பண்ணினா சாப்டர் க்ளோஸ். அப்போது அங்கே அடக்கி வாசிக்கணும், அதுதான் சனியராகும். எதற்கு பதுக்கப்பட்டது, புதைக்கப்பட்டது அப்படின்னு ஏன் அந்த இடத்துல சொல்கிறோம்? கருப்பு பணத்தை பற்றி தெரிஞ்சுன்னா என்ன ஆகுங்க, ஹவாலால தீக்குண்டி உள்ளே வச்சுருவான் இல்லையா? அதனால தான் இன்றைக்கி சுவிஸ் பேங்க்கில் எக்கச்சக்கமாக முடங்கி கிடக்குது. வருது ராகு, வருது அடுத்து அங்கே தானே வருது, தெரியும் என்ன வேடிக்கை நடக்க போகுதுன்னு. இதெல்லாம் இன்னும் ஃப்யூச்சரில் கேள்வி பதில் நேரங்கள்லாம் நான் அடுத்து வர இருக்குது, இன்னும் அடுத்தடுத்து உங்களோட தொடர்பில் தான் இருக்க போகிறேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, கோட்சாரத்தில் ஒவ்வொரு லக்னங்களுக்கும் சனி வரும் பொழுது, ஒவ்வொரு லக்னங்களுக்கு ராகு வரும்போது அந்த இடத்த அப்படியே நொங்கெடுத்துருவோம். அதெல்லாம் இப்போ ராகு மத குருமார்கள்ங்கிற இடத்துல, கோயிலினுடைய சொத்துக்கள் அப்படிங்கிற இடத்துலலாம், கோவில் 9 சொத்து 4வது பாவம் 12. அப்போ இந்த 12வது இடம் மீனத்தில் ராகு இப்போ வந்து உட்காந்துருக்கிறது, கோவில் சொத்துக்களையெல்லாம் மீட்பதற்காக போராடிட்டு இருக்காங்க, பிரச்சனை நடந்துட்டுருக்கு, அதுக்கு ஒரு முடிவு ராகு பயிற்சி அப்போ கிடைக்கும். இப்படியெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. அப்போ அந்த ராகு அந்த வீட்டில் அப்போ பதுக்கப்பட்டது, வெளியில் காட்டக்கூடாது எந்த அளவுக்கு. அதாவது நம்ம ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, பனை பதவி வரும்போது, பணமும் பதவியும் வரும்போது பணிவு வர வேண்டும் தோளான்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா. அப்போ எந்த அளவுக்கு நமக்கு பொருளாதாரமும் பணமும் அந்த இறையருள் பரம்பொருள் நமக்கு தருகிறதோ, அந்த அளவுக்கு நம்மளிடம் பணிவும் பக்குவமும் நாகரிகமும் வளர்ந்துருக்கணும். அங்கே தலகால் புரியாமல் நம்ம எகர்றது தப்புன்னு போடணும், இப்போ ஒரு அடி அடித்து குளிக்கிற தூக்கி போட்ட முடியும், அட்ரஸ்லாம் பண்ணிடும். இதுதான் இன்றைக்கி நடக்குது.
நீங்கள் யாரையுமே கடவுளே அவனை கேளு, இந்த அநியாயம் பண்ணுறான், எல்லாத்தையும் கேட்கும். எல்லா கொடுத்த கிரகமே கவனித்து கொண்டு தான் இருக்கும். எது கொடுக்குதோ அது பார்த்துட்டு தான் இருக்கும். கொடுக்குறவனை பார்க்குதுங்க, நாங்களாம் வா கஞ்சிக்கில்லாமல் உட்காந்துருக்கோம், நாங்களாம் என்ன பண்ணுறதுன்னு பிரச்சனையை தீர்க்க முடியாமல் இருக்கோம். எங்களையெல்லாம் பார்க்க மாட்டாரா? கண்டிப்பாக பார்ப்பார். ஒரு தசாபுத்தி பிரச்சனையை தருகிறது என்றால் அதற்கு அடுத்த தசாபுத்தி அதற்கு தீர்வை தரும். என்ன கால அளவு, அது ரொம்ப முக்கியம். பெரிய தசாபுத்தியாக இருந்தால் பெரிய பிரச்சனை, சின்ன தசாபுத்தியாக இருந்தால் சின்ன பிரச்சனை. அது வரைக்கும் பொறுமையாக நம்ம அந்த காலத்தை கடக்கணும், பொறுமையாக காலத்தை கடக்கணும். கடக்கிறது தான் பரிகாரம். அந்த கடக்கிறது பரிகாரம்னாலும் இல்லை இல்லை எனக்கு இப்போவே தெரணும், இன்றைக்கே தெரணும். அதுக்கு நம்ம கொடுப்பனை பண்ணியிருக்கணும் இல்லையா? கொடுப்பனை இருந்தால் நம்ம ஏன் இத்தனை ஜோசியர்கிட்ட இத்தனை கோயிலுக்கு போகணும்? நீங்கள் பாருங்கள், 159 வழுத்தவர்கள், பணங்கள் பணபரஸ்தானங்கள் உபஜயஸ்தானங்கள் வழுத்தவர்கள், நிற்பதற்கு நேரம் இருக்காது. அவன் எந்த கோயிலுக்கு போகிறான், என்ன புண்ணியம், என்ன புண்ணியது செய்யணுங்க, என்ன தோஷம், இந்த தோஷம் ஒன்று கிடையாதா? இருக்கு, நேரம் கொடுக்குது. அவன் எப்படி பயன்படுத்துகிறான் என்பதை வைத்துத்தான் அது எவ்வளவு நிலையானது என்பது தீர்மானிக்கப்படுகிறது. கஷ்டமும் சரி அதிர்ஷ்டமும் சரி. அப்போ இந்த 11 இருக்கிற பொருளாதாரம் பார்த்தீங்களா, நான் டாபிக் மாதிரி போயிட்டேன் பார்த்தீங்களா, 11 இடம்னு சொல்லக்கூடிய விஷயம் எதை சார்ந்ததுன்னா, நமக்கானது 2, நம் சந்ததிகளுக்கானது ஆசைக்கு தகுந்தது 5, எதிர்பாராத வரவு என்பது 8, 11 என்பது நமக்கு மிஞ்சி தான தர்மங்கள். நீங்கள் ஒரு கோயிலில் ஒரு ஃபேன் மாட்டியிருக்கும், ஒரு ஃபேன் மாட்டியிருப்பான், உபயம் பட்டிருப்பானா? உபஜயம் என்றால் என்ன? அர்ப்பணிப்பு. அப்போது உபஜயம் அப்படிங்கும்போது உபஜயஸ்தானம் என்பது அவர்களுக்கு நாம் இனாமாக தருவது. அப்போது ஒரு பொது காரியங்கள், ஒரு நாட்டுக்கு, ஒரு நாட்டு நலனுக்கு, நம் ஊர் நலனுக்கு, நீ நம்ம ஒரு தலைவராக இருந்து 4 மனுஷனுக்கு நல்லது செஞ்சுட்டு போகிறேன்னா, 4 பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு போகிறேன், என்ன மோசமாக போச்சு, நான் நிறைய சம்பாதிக்கிறேன், எனக்கு வருது, ட்ரஸ்ட்டு மூலியமாக வருது. ட்ரஸ்ட்டு என்பது 5, ட்ரஸ்ட்டு நிறுவனங்கள் என்பது 5, அதனுடைய வெற்றி என்பது 11, அதை அபரிமிதமாக ஏற்பது 11. அப்போது ஒரு வருமானம் பல்லாம் மடங்காக வருகிறது எனும்போது அதை வைப்பதற்கான, ஏன் அதை பதுக்கணும், ஏன் அதை மூடி வைக்கணும், ஏன் அதை புதைச்சி, அன்றைக்கெல்லாம் மண்பானையில் புதைச்சி வச்சுருப்பான் சோழக்குழி, அங்கங்கே இப்போலாம் அஸ்திவாரம் தோண்டும்போது உள்ள பானையிலேருந்து தங்கம் வருது, காசு வருது, ஓட்ட காசு வரும். இதெல்லாம் என்ன, அவர்கள் சேமித்து வைத்துக்கூடிய இடம் மண்ணுக்குள்ளே, அதுதான் 11. கும்பம், கும்பம் மூடி வைக்கப்பட்டது. அப்போது ஏன் நம்ம போய் பதுக்கி வைக்கணும்? நம்ம பணம் இருக்குது, நான் இன்றைக்கி ஊரில் தலைவராக இருக்கேன், ஒரு குளத்தை கட்டு, ஒரு ஸ்கூலை கட்டு, நம்ம ஸ்கூல் ஊர் ஸ்கூல் இடிஞ்சு கிடக்குது, என் சொந்த பணத்தில் கட்டு. ஒரு 4 வயசானவங்க ஒருத்தர் 2 பேர்த்துக்கு சோறு போடலாம் ஊருக்குள்ள. நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் எனக்கு முன்னாடியெலாம் சொல்லுவாங்க, ஜமீன் வீடு ஊருக்குள்ளே பெரிய வீடு, போனால் எந்த நேரமும் அடுப்பெஞ்சிக்கிட்டே இருக்கும், சாப்பிட்டு வரலாம், போனால் எந்த நேரமும் காப்பி வெஞ்சிட்டு இருக்கும், போனால் எந்த நேரமும் மோர் கொடுப்பாங்க, சொல்லியிருப்போம்மா, கேட்டிருக்கேம்மா. அப்போ ஒரு 10 பேர்த்துக்கு சேரும், 10 பேர்த்துக்கு மேலே பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கும் ஊராக இருந்தால் சரி, இதை தான் பண்ணுது. ஒரு சமுதாய கூடத்தை கட்டு, ஒரு அன்னதான சத்திரத்தை கட்டு, வருதா? அப்போ அந்த அன்னதான சத்திரங்கள் ஆகட்டும், ஒரு குளங்கள் ஆகட்டும், ஒரு ஏரிகள் ஆகட்டும், ஒரு பள்ளிக்கூடங்கள் ஆகட்டும், ஒரு நிறுவனங்கள் ஆகட்டும், அதை நிர்வகிக்கக்கூடிய அளவுக்கு ஒருத்தனுக்கு காசு இருக்குது அப்படின்னா 11 வேலை செய்கிறது. 11 ஒரு கிரகம் இருந்து வேலை செஞ்சால், 11 அதிபதி திசை நடத்தும் போதும் சரி, லக்னத்துக்கு 11 இருந்தாலும் சரி, கும்பத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்து திசை நடத்தினாலும் சரி, அந்த வாய்ப்பை கொடுக்கும். ஆனால் நீ அதை பதுக்குறியா, அதை கொடுக்குறியா அப்படிங்கிறத கவனிக்கும். கொடுத்தண்ணா இதனுடைய இந்த 11 இடத்தினுடைய பிரதிபலிப்பு எங்கே? நேராக சந்ததிக்கு வரும். அப்போது நீ செய்கிற புண்ணிய காலங்கள் தலைமுறை தலைமுறையாக கல்வெட்டில் பதிக்கப்பட்டு இருக்கும். ஒரு நல்ல மனுஷன் ஊருக்குள்ளே வாழ்கிறான், இந்த ஏரியாவை அவன் தான் சரி பண்ணினான், இந்த ஏரியா பூரா அவருடைய சொத்து, பேர் வைக்கிறாங்களா, அருமையாக ஒரு பேர் வைக்கிறாங்களே, தாத்தன் பேர் வைக்கிறாங்களே,
குப்பன கவுண்டர் தெரு, ராமசாமி தெரு, வீரப்பன் தெரு வைக்கிறாங்களா, மணிமேகலை தெருன்னு எங்கேயாவது உருவாக்க முடியுமான்னு பார்க்குறேன். அப்போது அந்த மாதிரி ஒரு பேரில் ஒரு தெரு இருக்குது. ஏன் பாரதியார் தெரு வைக்கிறாங்க? ஏன் பாரதியார் தெரு வைக்கிறாங்க? அண்ணா நகர் எதுக்கு வைக்கிறாங்க? அவங்களெல்லாம் அந்த ஊருக்காக ஏதோ ஒன்று, அந்த மக்களுக்காக ஏதோ ஒரு விஷயத்தில் அவன் மனக்கெட்டுருக்கான். அதனால தான் பேர் நிலச்சிருக்கு. இது பார்த்தோம்னா அவங்களே மூடி வச்சுட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் பேர பிள்ளைகளுக்காக நீங்கள் மூடி வச்சுருக்கிறது தெரியாது, எடுக்கவும் முடியாது. அவன் அந்த காசை, அந்த டெபாசிட்டை அவன் கண்டுபிடிச்சி போய் எடுக்கிறதுக்குள்ளே அவனும் போயிடுவான், அவன் சந்ததியும் போயிடும். மூணு தலைமுறைக்கு அப்புறம் அது இருக்கிறது யாருதுன்னே தெரியாது. அப்போ நம்ம இப்படி சம்பாரித்து என்ன பண்ண போகிறோம்? 11 அந்தளவுக்கு தருமா? முதல்ல அதை சொல்லுங்கள். முதல்ல உபதேச ஸ்தானத்தில் 11 ஒரு கிரகம் இருக்குதுன்னா, லக்னத்துக்கு 11 இருந்தாலும் சரி, கும்பத்தில் 11 சரி, அச்சு விடுற கிரகம் இருக்குது. தசாபுத்தி நடந்தது கொடுக்குமா? கொடுக்கும். பத்திரம் போட்டு தர்றேன், கொடுக்கும். அதை நீங்கள் செயல்படுத்தக்கூடியது வெளிஜனங்களுக்கும் பொது ஜனங்களுக்கும் ஆட்பட்ட சொத்தாக இருக்குமே ஆனால் உங்களுடைய பாரம்பரியம் பேசிக்கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு கொடுக்குது. பணவரம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பணபரம். அப்போது 2, 5, 8, 11 ஒரு மனுஷனுடைய செல்வத்தை, தனத்தை, பொருளாதாரத்தை அற்புதமாக நிலைநாட்டக்கூடிய அமைப்பு அப்படின்னா இந்த பணபரஸ்தானம் சூப்பராக ஒரு மனுஷனுக்கு வேலை செய்யும். யார் யார் ஜாதகத்தில் இருக்குது, யார் யார் ஜாதகத்தில் அது வேலை செய்யுது, 11 தன் ஸ்தானத்துக்கு 8 போகிறது, 11 தன் ஸ்தானத்துக்கு 6 போகிறது, அடுத்த ஒருத்தன் கட்டி 11 தன் ஸ்தானத்துக்கு 8 போகுதுன்னு வைங்களேன், இன்னொருத்தன் சத்திரம் கட்டி வச்சுருப்பான், நம்ம போய் அந்த சத்திரத்தில் சோறு தின்னுட்டு இருப்போம். கரெக்டாக நம்மளுடைய முன்னோர்களை கொண்டுட்டு போய் அங்கே சோறு திங்கி வச்சுருப்போம். அநாத ஆசிரமம் அதுலேயே இருக்குது. அதுலேயே தோஷமும் கனெக்ட் ஆகுங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னா அந்த கிரகம் வேலை செய்யும். எப்படி செய்யும்? ஜாதகத்தில் எப்படி இருக்குது? அப்போ நம்ம என்ன, நம்ம எதுக்கு பிறந்திருக்கோம்? நம்மளை எதுக்கு இந்த கடவுள் படைச்சிருக்கான்? இவ்வளோ ஒரு இதில் ஒரு மனுஷ உயிராக பிறந்தது புண்ணியம். அதில் கூன் குருடு செவிடு ஊனம் நீக்கி பிறப்பது அரிது, அவையார் படியிருக்கார்ல. அப்போ இதெல்லாம் ஒரு அறிவாளியாக, ஒரு மனிதனாக, ஒரு புத்திசாலியாக தன்னை சுற்றி என்ன நடக்குது, தனக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு தன்னை பாதுகாத்து சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு இந்திய நாடு நமக்கு கிடச்சிருக்கு. எது வேணாலும் எங்கே வேணாலும் கிடைக்கிறது. ஆனால் நம்மளுடைய ஆசையையும் நம்மளுடைய ஒழுக்கத்தையும் நம்ம வாழ்வாதாரத்தையும் விட்டு விலக 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 நம்மளுடைய பிரச்சனைகள் வேறு மாதிரி விஸ்வரூபெடுக்குது இல்லையா? இதுதாங்க பணபரம் வைத்திருக்கக்கூடிய அற்புதமான கோட்பாடு. மீண்டும் அடுத்த ஒரு டாப்பிக்கில், அடுத்த ஒரு தலைப்பில் உங்ககிட்ட மீண்டும் வர்றேன். அடுத்த தலைப்பு உடனே தான் நீங்கள் நிறைய பேர் வந்து அப்படியே வெளியே போயிருப்பீங்க, லைஃப் கண்டினியூ ஆகும். இந்த டாபிக் வந்து பணம்